பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மத்திய பிரதேச மாநிலத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடி போபாலில் நடந்த பாஜக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது பொது சிவில் சட்டத்திற்கு ஆதரவாக பேசிய பிரதமர் மோடி, ஒரே வீட்டில் ஒருவருக்கு ஒரு சட்டம் மற்றவருக்கு வேறு சட்டம் என இருந்தால் அந்த வீடு எப்படி விளங்கும், அதே போன்றுதான் ஒன்றுக்கு மேற்பட்ட சிவில் சட்டங்கள் இருந்தால் நாடு எப்படி முன்னேறும் என அவர் கேள்வி எழுப்பினார். பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் பலமுறை தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்ட மோடி, அது பாஜகவின் மூன்றாவது முக்கிய சித்தாந்தமாக இருப்பதாகவும் அதை அமல்படுத்தும் அதிகாரம் தமது அரசுக்கு இருப்பதாக அவர் கூறினார். அதே நேரம் பொது சிவில் சட்டத்தை வைத்து சில கட்சிகள் முஸ்லிம்களை தூண்டி விடுவதாகவும் மோடி குற்றம் சாட்டினார். மேலும் பாட்னாவில் நடந்த எதிர்க்கட்சி தலைவர்களின் சந்திப்பை பார்த்தால் அவர்கள் மீது பரிதாபம்தான் வருகிறது என்று கூறிய பிரதமர் மோடி, இதற்கு முன் இல்லாத அளவிற்கு எதிர்க்கட்சியினர் ஆக்ரோஷத்துடன் உள்ளதாக கூறினார். மேலும் எதிரிகள் ஒன்றாக சேர்ந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், ஒரு காலத்தில் ஒருவர் மீது ஒருவர் சேற்றை வாரி வீசிய அவர்கள் இன்று ஒன்றாக இருப்பதை பார்த்து ஆத்திரப்பட வேண்டாம் என்றும், அவர்களை பார்த்தால் பரிதாபமாக இருப்பதாகவும் அவர் கூறினார். குறிப்பாக பாட்னாவில் நடந்தது குழு புகைப்படம் எடுக்கும் நிகழ்ச்சி மட்டுமே என்று கூறிய மோடி, 2024 பொது தேர்தலில் பாஜகவிற்கு மாபெரும் வெற்றி கிடைக்கும் என்றார். எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் சேர்த்தால் 20 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான ஊழல் செய்திருப்பது உறுதியாகும் என்றும் அவர் கூறினார்.